டேய் கோயிலில் சாமி கும்பிட்டுருக்காங்கடா, போகலாங்களா? ம், போகலாம். இறங்கி ஒரு நேரம் அலட்டர்றா. ஏடி சசி, எங்கள் அம்மா வீட்டு நகையை போட்டு வர சொன்னால் உங்கள் அம்மா வீட்டு நகையை போட்டு வர? எனக்கு பிடிச்சி தானே நான் போட முடியும். சும்மா தாண்டி உனக்கு பேசாமல் வாங்க. இது ஒன்றும் குறைச்சிடல, இன்னைக்கு தான் போட்டு வரல, நாளைக்காவது போட்டு வாடி. அம்மா அம்மான்னு சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்கிறீங்க? இது வேற இங்கே கொஞ்சத்துக்கு நகையை ஓட முடியாதுமா? நீ எதுக்குமே லாக்கி இல்லையா? எல்லாத்துக்கும் தான். ஐயோ திருடன் திருடன், யாராவது பிடிங்க. என்ன செய்ய? நகைய பறிச்சிட்டு போறான், யாராவது பிடிங்க. கொஞ்சம் நாயே பொறுக்கி நாயே எடுத்துட்டு போறான் பாரு, கண்டு தெரியுது. Hey, hey, nilra, hey, 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 nilra, hey, 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 nilra, 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 உங்க நகை என்னங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? ஐயோ ரொம்ப நன்றிங்க. எங்க நகை கிடைக்காதான்னு பயந்துகிட்டு இருந்தேன், நல்ல வேலை தெய்வம் மாதிரி வந்து காப்பாத்திட்டீங்க. என்னமா நீ அண்ணா,
மாங்கல்யத்தை கட்டி மனவரையை சுத்தி முதலீடு நடத்துற முடிவு வாழ்க்கை கிடையாது. அதுக்கு மேல நிறைய சிந்திக்கின்னேன். என்னமா நீ வெளியே வரும்போது எப்பயுமே கவரை நகை தான் போட்டு வரணும், புரியுதா? அதான் உன் சேஃப்டி. ஆ வட்டா, என்னண்ணா இது கூட சொல்ல மாட்டீங்களா? என்னண்ணா வட்டா, என்னங்க நம்ம நகை தான் கிடைச்சிச்சு, வாங்க சந்தோஷமா வீட்டுக்கு போலாம். என்னையா அப்படி பாக்குற? நகை ஒரிஜினலா பாருடி. என்னையா சொல்ற? ஐயோ இது நம்ம நகையே இல்லைங்க, நல்லா நம்மளை ஏமாத்திட்டாங்க. இப்ப எங்க அம்மாவுக்கு என்னங்க பதில் சொல்லுவேன்? இது எல்லாமே கவரிங் நகைங்க. வெளியில வந்தா கவரிங் நகை தான் போடணும்னு பாடம் நடத்தினாண்டி, அதை நம்ம கிட்டே ஆரம்பிச்சுட்டாண்டி. ஆமாங்க, நம்ம நல்லா ஏமாந்துட்டோங்க. மாப்பிளாடே, நகையை பறிச்சுட்டு வந்திருப்போம் பார்த்தா திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்கா, செலவு கேடா பண்ணுவா? ஏய் அடங்கு. என்னடா சொல்றா? பாத்தியா, சூப்பரா சூப்பரா டேய் சூப்பரா, நல்லா கொண்டாட்டம்டா. சரக்கு காச்சு. ஐயா இந்த மாசத்தோட பணம் சந்தோஷ் கொடுத்து அனுப்பிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலப்பா. உங்களையாவது கண்ணால பாக்குறேன், ஆனா மாசம் மாசம் பணம் கொடுக்குற சந்தோஷ் தம்பிய பார்க்கவே முடியலையே. ஐயா ஒன்னும் வருத்தப்படாதீங்க, கூடி சீக்கிரம் அவனே வந்து உங்களை பாப்பா. ஆமாங்க ஐயா, நீங்களும் உங்க ஆசிரமத்துல இருக்க குழந்தைங்களும் நல்லா இருந்தா அதுவே போதுங்க ஐயா. அப்ப நாங்க வரேன். முதியோர்களுக்கு நிறுத்துங்கடா, எதுக்கு இவ்வளோ சோகமா இருக்கீங்க? இப்ப என்ன வேணும்? தன வேணும் இருக்கு. கவலைப்பட மச்சான், அடுத்த தைரியம் மேடு நமக்கு தான். மச்சான் தைரியம் மேடு மச்சு நமக்கு தான், நமக்கு தான் திக்கு நமக்கு தான். Yeah.
அடிக்கடிச்சா துட்டு துட்டு மூணு சீட்டு மூணு சீட்டு மூணு சீட்டு டிக்கடிச்சா டிக்கடிச்சா துட்டு துட்டு என்ன சரியா வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் ஈரோடு மாவட்டம் பவானி தாலுகாவில் வசிக்கும் நிலக்கிழார் பாலகிருஷ்ணன் சாருமதி புத்திரையும் திருநிறை செல்வியுமான திவ்யாவிற்கும் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் வசிக்கும் கந்தசாமி மகன் செல்வன் சதீஷ்குமாருக்கும் பெரியோர்களின் முன்னிலையில் நிச்சயதார்த்தம் செய்து வைக்கப்படுகிறது. கட்ட மாத்திக்குங்கோ மாத்திக்குவோம்.
தண்ணி அடிச்சா நல்லா இருக்கும்டா மச்சி. இப்போ ஏ போடா நீ வேற ஏன்டாடி என்னடா சந்தோஷம் என்னக்காங்க ஏ வந்துட்டா. ஏ பாலே சொல்லு மச்சி, உன் தம்பி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் சொன்னல. ஆமா மச்சி. இந்தா முதல் நாளைக்கு ஃபீஸை கட்டு என்ன. ரொம்ப தேங்க்ஸ்டா, சொந்தக்காரன் தெரிஞ்சவங்க எல்லாத்திட்டையும் கேட்டு பார்த்துருந்தா யாரும் ஹெல்ப் பண்ணலடா. நேற்று நைட்டு தான் உங்கள்கிட்ட சொன்னேன் மச்சி. தேங்க்ஸ் மச்சிரா. ஏ விஜி உன் ப்ராப்ளம் எதை சொன்னியடா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பணம் வேணும்னு சொன்னல, இந்தா ஹாஸ்பிட்டல் செலவு. சரி மச்சா. என்ன இன்னும் வேணும் கேள்றா? ஆ சரிடா. டே உன் ப்ராப்ளம் எதை சொன்னியடா? தினம் தினம் வேலை விஷயமா நாலு மணி நடந்து போயிட்டு வர மச்சி, காலெலாம் வீங்கிருச்சுடா. டே விரா விரா, பைக் என்ன அவ்வளோதானே, ஏற்பட பண்ணிக்கலாம். உனக்கு எதை பிரச்சனைன்னு சொன்னியே? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மச்சி. அப்புறம் என்ன சோகமாக வச்சுருங்க, ஜாலியாக இருங்க, சரி அடிக்கலாமா? மச்சி யாரு? என்ன ரயில் இன்ஜின் வழி மாறி வந்திருக்க? அக்கா இந்த ஊர் விழா கமிட்டி தலைவர் உங்களை பார்க்க வந்திருக்காருக்கா. என்ன விஷயம், அட்வான்ஸோட வந்திருக்காரா? ஆமா இருக்கு, வர 25ஆம் தேதி திருவிழா, அன்னைக்கு ஆட்டம் தான், ஊரையே ஆட்டி வைக்கணும். சொல்லிட்டீங்கல்ல, என் ஆட்டத்தை அங்க வந்து பாருங்க. அக்கா ஆட்டத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அது இல்லடா, இப்ப போட்டிக்கு ஊருக்குள்ள நிறைய ஆளுங்க இருக்காங்க, என்ன பத்தி பெருசா பேசணும்ல. இந்த ருக்கு வர 25ஆம் தேதி மறந்துடாத, அட்வான்ஸ் எப்படி? என்ன இருக்கு, ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளோன்னு பொழுது போகுதுன்னு சொல்லு. என்ன பண்றது, பொழப்பே ஆட்டம் கூத்துன்னு ஆன பின்னாடி பொழுது அப்படிதானே போகும். ஊர் பெரிய மனுஷங்களாம் சமாளிக்கிறதுனா பெரும் பாடாச்சு, நீ எப்படி சமாளிக்கிற? இழிக்க வேண்டிய இழிச்சு, மறிக்க வேண்டிய மறைச்சு, அப்படியே போக வேண்டியதுதான். சரி உன் தம்பி எப்படி படிக்கிறான்? அவன் நல்லா படிக்கிறான், அவன் படிப்பை நம்பிதானே நான் இருக்கேன். என்ன சொல்ற பின்ன? அவன் படிச்சு பெரிய ஆபீசர் ஆகணும், ஊரு பிள்ளைங்களை எல்லாக்காரமா பார்த்தவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படணும், அதான் எங்க லட்சியம். அங்க பாரு என்ன பண்றானுங்க, அவங்க ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. வா வா நம்ம போயிடலாம். சரி நீ போ, நான் அவங்கள பார்த்துட்டு வரேன். சரி ஸ்வேதா நான் வரேன். மச்சான் நன்பிடா. வா மச்சான். என்ன உங்க திருவிழாவில கலந்துக்க வரல, உங்க ஆட்டத்தை வேடிக்கை பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி இந்த கூல்ட்ரிங்ஸ் அது குடிச்சு வேடிக்கை பாரு. வேணாண்டா வேணாண்டா. இத குடுத்து என்ன கலாய்க்க பாக்குறீங்களா? இப்ப வேடிக்கை பாருங்க. டேய் வேணாண்டா. டேய் இனிமே தானே திருவிழாவே கலக்கட்ட போகுது. ஏய் நம்மளோட ஓவர் அடிக்கிறடா. என்னடி திருவிழா லாட்டினம் தலையில சுத்துதா?
வயிற்றுக்குள்ள பம்பரம் சுத்துதா? வேணாண்டா வேணாண்டா. டே டேய், அந்த ஊறுகாயிடுறா மொக்க. ஊறுகாய் வேற எடுக்கு. ஏண்டா டேய், தண்ணி கொடுத்தீங்களே தவிர சைட் டிஷ் கொடுத்தீங்களாடா? ஊறுகாய் தவிர வேற சைட் டிஷ் இல்லை உங்களுக்கு? தம்மா துண்டு பிராந்தியா கொடுத்துட்டு கலாய்க்கிறீங்களா? இதோ பாருங்கடா, உடம்பு பிடிக்க அஸ்வராதவன் இந்த ஸ்வேதா, இந்த எறும்பு கடிக்க அசந்துடுவா. போங்கடா போக்கத்து பசங்க. நாளைக்கு வேணா ரெண்டு ஃபுல்லு வாங்கிட்டு வாங்க. அப்பவாவது நீங்க நினைச்சது நடக்குதான்னு பாக்குறீங்களா? வரட்டுமா? டேய் பத்ரமா வீடு போய் சேருங்கடா. அப்படியே பிளாட் ஆகி விழுந்துடாதீங்கடா எங்கேயாவது. என்ன ஆயிடும்? அப்படிலடா தம்பி, பசியோட இருக்கும் போது படிக்கிற பாடம் மனசுல தங்காது. மனசுல தங்கலனா எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியாதுடா. அக்கா விடுக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆமாடு சுரேஷ், நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணலினா நம்ம லட்சியம் என்ன ஆகுறது? அதான் நானே டிஃபன் பாக்ஸ் கொண்டு வந்தேன். இந்தா. தேங்க்ஸ்க்கா. சுரேஷ், படிப்பு தானே நம்மளுக்கு முக்கியம். அக்கா ரொம்ப போர் அடிக்குதுக்கா, கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. சரி சரி, நீ போய் படிக்கிற வேலையை பாரு. ஓகேக்கா. சரி வரங்கா, போயிட்டு வரேன். டேய் தம்பி, எல்லாத்தையும் மிச்ச வைக்காம சாப்பிட்டுடா. சரிக்கா. வருமானம் இல்லையே. இப்படி பண்ண எப்படா? மாச கடைசிடா, நாங்களாம் காஞ்சி போயிருக்கோம்டா. பாரு கைகாலாம் விட விடங்குது. பாரு உங்க கைகாலாம் எப்படி நடுங்குது. பாரு சும்மா அந்த மனசு வேணும் வேணும்னு கேக்குதுடா. இதை ரெடி பண்ணுடா. டேய் ஃபர்ஸ்டே சொல்லிட்டா என்கிட்ட இல்லைன்னு. என்ன சொன்னா? நீ ஒரு நாள் குடிக்கலாம், குடியா முடிக்கிறோம், குடியா முடிக்கிறோம். இவன் ஒருத்த பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக. இன்னைக்கு சார் ரெடி பண்ணிக்கலாம்டா. மாப்பிளா அங்க பாரு. பணம் என்னடா பணம் பணம் மச்சி மாட்டினாண்டா. புரிஞ்சிருச்சுடா புரிஞ்சிருச்சு. வணக்கண்ணா. நல்லா இருக்கும்பா. என்ன பாரு என்ன ஐயோ என்ன ஐயோ என்னமா நீ இவ்வளவு ஸ்லோவா ஓடுது? டாக்டர் நீங்க புடிச்சிட்டு இருக்கிறது கெடியா இருக்கு. ஐயய்யா, டைம் பீஸ் எல்லாம் இப்படி கையில கட்டக்கூடாது. ஆமா எத்தனை நாளா இப்படி இருக்கு? என்ன இப்படி இருக்குது? ஏங்க காலையில 10 மணி வரைக்கும் நல்லா தானுங்க இருந்த,
இவனுக்கு மூணு பேரும் வடியில பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்படி ஆகி போச்சுங்க. பார்த்த உடனே இப்படி ஒரு வியாதி ஒருத்தனுக்கு வருதுன்னா இதுக்கு பேரு ஹீமோ கோமோ டோமோ பிளாசா. இது ஒரு பயங்கரமான வியாதி. என்னங்க டாக்டர் காம்ப்ளெக்ஸ் தியேட்டர் மாதிரி ஒரு பேரை சொல்றீங்க? என்ன கிண்டல் பண்ற நீயே? யோ, இது ஒரு பயங்கரமான வியாதியா? இப்பதான் சவுத் ஆப்பிரிக்கால இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி ஆயிருக்கு. உனக்குதான் முதல் முதல் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அறிவில்ல சட்டை கழட்டியா? சட்டையில கழட்ட மாட்டேன் டாக்டர். கழட்ட மாட்டேன். உங்க அப்பீர்வேன் டாக்டர் கழட்ட சொன்னா எல்லாத்தையுமே கழட்டும். இல்லைங்க டாக்டர், நீங்க முதல்ல சட்டை கழட்ட சொல்றீங்க, அப்புறம் வேசி கழட்ட இருக்கு. ஜட்டி போட மறந்துட்டேங்க. ஜட்டி போடலையா? நம்புங்க டாக்டர். இனியாது என்ன பார்க்க வர்றவங்க எல்லாருமே ஜட்டி போடாமே வர்றாங்க. என்ன அந்த மாதிரி டாக்டர் நினைச்சிட்டாங்க? நீங்க அழகா இருக்கீங்க டாக்டர். இனியாது கண்ணு இடம் மாதிரி இருக்குது. என்ன டாக்டர் சொல்றீங்க? என்ன நொன்ன மாதிரி சொல்றீங்க? இடது கண்ணு வலது பக்கமும் வலது கண்ணு இடது பக்கமா மாறி? அது எப்படி டாக்டர்? இங்க இருக்குறது இங்கேயும் இங்க இருக்குறது இங்கேயும் மாறும். எப்படி மாறுமா? இது என்ன வரல? இது சுண்டு வரல, கட்ட வரல. இது எங்க இருக்கு? எனக்கு ரைட் சைடுல கட்ட வரல இருக்குதுங்க, லெஃப்ட் சைடுல சுண்டு வரல இருக்குதுங்க. இதா கண்ண கசக்கி பாரு டாக்டர். இப்ப எப்படி டாக்டர்? எப்படி டாக்டர்? இங்க இருந்த கட்ட வரல, அங்கேயும் அங்க இருந்து சுண்டு வரல, இங்கேயும் வந்துச்சுங்க. விரல் இடமா இல்லையா? அதான் முதல்ல சொன்ன, உன் கண்ணு இடமா இருக்குன்னு. புரிஞ்சுதா? ஐயோ, அப்ப அந்த பசங்க மூணு பேர் சொன்னது உண்மைதான்? உண்மைதானே? போய் சட்டை கழட்டிட்டு படு. போ. சரி டாக்டர். எனக்கு டாக்டர் அப்பா நல்லாவே மடக்கிட்டோம். படியா, கால மடக்கு. பேரப்படு. சூனாத்தம் அந்த கை தூக்கு, கீழே போடு. அப்படி எந்திரி படு. எந்திரி உட்காருங்க. அப்புறம் இப்ப ஃப்ரீயா இருக்குமே? அட போய் விரும்பலா பேசிட்டு. இப்பதான் உடம்பே வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. வலிக்க ஆரம்பிச்சிருச்சா? இப்பதான் உடம்புல இருக்கிற எல்லா நரம்புமே வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குது. அதான் இந்த டாக்டருடைய ஸ்பெஷாலிட்டி. அரசியல்வாதிக நடிகர்கள் சிங்கப்பூருக்கு போய் அந்த ஹாஸ்பிட்டல் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தாங்க தெரியுமா? அந்த ஸ்பெஷல் இன்ஜெக்ஷன் போட்டு தான் இந்த அளவுக்கு அதே மாதிரி இருக்கிற இன்னொரு இன்ஜெக்ஷன். ₹25,000 ₹25,000. மாமச்சாங்க நல்லா இருக்கு.
பொட்டக்காடுங்கிறது கரெக்டா தான் இருக்கு. மாப்பிள சொல்ற ஒண்ணுமே புரியலையே. ஒரு பொட்டச்சியும் காணல. அதான் அதனால சொல்றியா? அப்படியா? சூப்பர் ஃபிகரா இருக்குல்ல. என்னடா குட்டி நின்றுச்சு? குட்டியும் நின்றுச்சு, ஸ்கூட்டியும் நின்றுச்சு. இனிமே நம்ம நிக்கலாமா? வா போலாம். ஆ போயிடுவோம். பொண்ணுங்களே இல்லையாடா இருக்கு. அவங்க தங்கச்சி எல்லாம் வேற யாரும் தங்கச்சி. நினைஞ்சிடாம என்னடா என்னாச்சு? இவ்வளோ ஃபீலிங்காக உட்காந்துருக்கீங்க? என்ன மச்சான் சரக்கடி காசுலயே என்ன? டேய் போடா, எப்போ பார்த்தாலும் கட்டிங்க கோட்டர் ஆஃப்னு வெறுத்து போச்சிடும். ஆமாம் மச்சான். அப்படியா? ஆமாம் மச்சான். எனக்கும் தைக்கப்படாதா பார்க்க முடியல. விசித்துக்கு வா. என்ன விட்டு போகும் மச்சான்? நான் சொல்கிறேன்டா, அதான் நேற்று நைட் இருக்கோட ஆட்டத்தை பார்த்தானுங்களா, அதான் செம்ம மூடில் இருக்கானுங்க. நினைச்சேன்டா சரக்கு வேணான்னு சொல்லும் போது. என்ன ஃபீல் வேணும் அவள் தானே? ஆமாம் மச்சான். ஆமாம் மச்சான். டேய் பக்கத்துல ஆன ஆர்டரை பார்த்து பசங்கெல்லாம் கிறங்கி பெட்டானுங்க. ரூம் நரம்பெல்லாம் நட்டுட்டு இருக்கான். பிடிச்சி உன கட்டு. சரி சரி.
கனவுலயே காலத்தை கழிச்சிடுவாங்க போல. ஓய், கனவு கண்டதெல்லாம் போதும், எல்லாம் நினைவுக்கு வாங்கடா. நீ போ சந்தோஷ், நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு நேரம் நான் மச்சான்? எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் உனக்கு காணும், கதவு தட்டுறா. இனிமே இந்த நினைப்பே வரக்கூடாது. இனிமே இந்த நினைப்பே வேணும்னு சொன்ன இங்க நடந்தத வெளியே சொன்ன நசுக்கி விட்டுருவேன். சட்டைய கழட்டிட்டு போ. சரி 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 சரி. என்ன தண்டால் எடுக்க தெரியுமா உனக்கு? தெரியுமே. ஆமா, இப்பதான் கேக்குற. அதான் இது எங்க தண்டால் எடுப்போம். அப்படியா? சரி, போதுமா இருக்கு. இப்படி எடுக்கிற, இப்படி எல்லாம் எடுக்க கூடாது. இப்ப எடு தண்டால். இருக்கு, விட்டுரு. ஏ, முடிய விட்டுரு. ஏ, மூச்சு வாங்குது. ஏ, விட்டுரு விட்டுரு. வாண, முடியல. நல்ல ஆட்டக்காரி சினிமாக்காரினா கூப்பிட்டாலே வந்துருவாங்க நினைப்பா. எடுற தண்டால. முடியல, விட்டுரு. விட்டுரு, விட்டுரு. என்னால முடியல. இங்க நடந்தது யாருகிட்டயும் சொல்லக்கூடாது. சத்தம் இல்லாம போகணும். சொல்ல மாட்டேன். நட்புண்ணா, கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழணும்டா. இவ்வளவு நேரமா நீயே வாழணும்னு நினைக்காத. போடா, வாழ போறான். அப்படி சாகதான் போறான். உல்லாசமாகவே உலகத்தில் வாழவே ஆனந்தமாக எனக்கு நீதான், உனக்கு நான் தான். உல்லாசம் கேக்குதா? உல்லாசம், அந்த மாதிரி கண்ணு கரடி மாதிரி உடம்பு. உல்லாசம் வேணுமா? உல்லாசம், உல்லாசம். உல்லாசம் வேணுமா? உல்லாசம் ஒண்ணுமே இல்ல. இனிமே ஜென்மத்துக்கு இதை நினைக்க மாட்டாங்க. என்னடா, ஓகேவா? நீங்களாம் திருந்துன்னு சொல்லிட்டு தான் அனுப்புனேன். முட்டாள்களா? அவள் ஏதோ கஷ்டப்பட்டு ஆடி பாடி தம்பியை படிக்க வைக்கிறா. அவளை போய் ரொம்ப நல்லவடா, நமக்கெல்லாம் அக்கா மாதிரி. புரிஞ்சுதா? என்னடா பண்ணீங்க?
சரக்கு வேண்டாம் சொன்னா இன்னைக்கு காய்ந்து கடல்ல லீவு. ஓஹோ, அதுதான் மேட்ரா? சாருக்கு சரக்கு இல்லைன்னு டென்ஷனா? டெய்லி போதையில மிதங்கினால இன்னைக்கு ஒரு நாள் டென்ஷன்ல மத. எனக்கு நான் கொடுக்க மாட்டேன், நாளைக்கு தான் கொடுப்பேன். டே தம்பி, இந்த செமஸ்டர்ல நல்லா எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணனும்ல, உன் வாழ்க்கையே இதுல தானே அடங்கி இருக்கு. நீ ஒண்ணும் கவலைப்படாதக்கா, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன். வரக்கா. பத்திரம் தம்பி. ஆ சரிக்கா, பைக்கா. ஈஸ்வரா, நடந்தது என்னன்னு எனக்கு தெரியும், இனிமேல் நடக்க போறது உனக்கு தான் தெரியும். இதோ நடந்த விஷயத்த எழுதி வச்சிருக்கேன், இனிமேல் நடக்க போகிற விஷயத்த நல்லபடியாக நீ தான் முடிச்சு கொடுக்கணும். ஓம் நம சிவாய. ஸ்வேதாவை நான் லவ் பண்ணுற மச்சி. என்ன சொல்கிற? சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணுறேன் மச்சி. என்ன மச்சி? மச்சி, இன்னைக்கு ஸ்வேதா பர்த்டே, அவள் வீட்டில் தனியாக தான் இருப்பா. இதை நான் கொடுத்துன்னு கொடுத்துட்டு என்னோடய லவ்வை அவட்ட பக்கமாக எடுத்து சொல்டா. இந்த ட்ரெஸ்ஸை அவள் போட்டு என்னை தெரிய வந்தாலே எல்லாமே ஓகே ஆயிடுச்சுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்டா. டேய், ஏன்டா சுற்றி வலிச்சு பேசுகிற? பேசாம நீ எப்படி ஐலிவ் சொல்லாமல? டேய், உன் அண்ணன் நினச்ச மாதிரி என்னையும் நினச்சிட்டா அதை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லைடா மச்சான். இந்தடா மச்சான், இதில் எல்லாம் விவரமாக எழுதியிருக்கேன். இது வெறும் பேப்பரில், என்னோட இதயம். இது அவர்கிட்ட கொடுத்துரு மச்சான். ஓகே ஓகே, என்னால் முடிஞ்சதே ட்ரை பண்ணுறேன், அப்புறம் வாங்க இஷ்டம். ஆண்டி, வராத தம்பி. அவள் வருவாளா? உடைந்து போன நெஞ்சை ஒட்ட வைக்க அவள் வருவாளா? அவ வரமாட்டா, அவ வரமாட்டா. ஏய், வருவாடா. எப்பரா வருவா? ஏண்டா, அவ வெக்கப்பட்டு வீட்லயே இருக்காளோ, எதுக்கும் நீயே போய் பாருடா. ஆமாண்டா, பொண்ணுங்களுக்கு காதல் வந்தாலே வெக்கமும் கூடவே வந்துடும்டா. அப்படிங்கிற எதுக்கும் சந்தோஷுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுருவோம். போடுறா, போனை போடுறா. உனக்கு மாப்பிள்ள போனை கட் பண்றா. ஸ்வேதா, இந்த ஸ்வேதா அவ வர்றா. மாப்பிள, அவ வர வேகத்தை பார்த்தா லவ் மூட்ல வர மாதிரி தெரியலடா. சரி, இப்ப சொல்லு, நீ ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேர் இப்ப சொல்றா பாக்கலாம். நீ அடிச்சாலும் சரி, ஆள் வச்சு அடிச்சாலும் சரி, அப்போ இப்போ எப்பவுமே சொல்லுவேன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸ்வேதா. ஸ்வேதா,
ஐயா இட்லி சூப்பர். இன்னும் ஒரு இட்லி வச்சுக்கோ தம்பி. ம், போதும் போதும் போதும். ஐயா வெயில் வச்சு வித்துட்டுருக்குறியே, ஏதாச்சும் குடிச்சு போகலாம்ல? அவ்வளோ வசதி இல்லை தம்பி, என் தலை விதி இப்படி தான் இருந்தாகணும். குடிசை கொடுத்துடணும். ஐயா குடிசை ரெடி. ஒரு தம்பி வந்து ரெண்டு பேரும் இட்லி தான் சாப்பிட்டுச்சு, குடிசை இல்லைன்னு சொன்னேன், உடனே போட்டு கொடுத்துச்சு. அந்த தம்பி மகராசமாக இருக்கணும். சரி வரேன் பாட்டி. வரேன் பாட்டி. போயிட்டு வாங்க தம்பி. சுரேஷ், சுரேஷ், என்னடா உடம்பு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அப்புறம் என்ன என்னவோ போல இருக்க? ஏய், காலேஜில் ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா. அது அது வந்து என்னடா வந்து போயின்னு பிரச்சனை என்னன்னு சொல்லுடா. இல்லை, செமஸ்டர் வருது, பணம் கட்டணும், பேசாமல் படிக்கிறத விட்டுட்டு வேலைக்கு போயிடலான்னு இருக்குங்க. பணம் கட்டணும்னு ஏன்டா முதலே சொல்லலை? காலேஜ்னா பணம் கட்டி தானே ஆகணும். எப்படிக்கா பணம் கட்டுவ? உனக்கு வருமானம் வந்தால் தானே பணம் கட்டுவ? அதான் இப்போ இல்லையே. தம்பி நீ படிக்கிற வழி மட்டும் பாரு, பணத்தை பற்றி நீ கவலைப்படாத. சுரேஷ், சுரேஷ், வாடாங்க. ஏண்டா செமஸ்டருக்கு பணம் கட்டணும் யார்கிட்ட சொல்லிருக்க? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா? நான் என்ன மூணாம் மனுஷனா? போடாங்க. இல்லைண்ணா, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் சொன்னேன். இல்லை முதல்ல அவனை பணத்தை கட்ட சொல்லு. உனக்கு ஏதாச்சும் வேணும்னா முதல்ல என்கிட்ட தான் சொல்லணும், புரியுதா? சரிண்ணா. அவங்ககிட்ட சொல்லிருக்க. சந்தோஷ், நீ எங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணியிருக்க, மறுபடியும் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னா நான் உங்ககிட்ட சொல்லலை. ஓகே, என்னை சுற்றி இருக்கவங்க சந்தோஷமாக இருக்கணும், அதுக்காக என்ன வேணால் பண்ணுவேன். வரேன். என்ன அப்படி பார்க்குற? உன்ன மாதிரி தான் அவனும் எனக்கு தம்பி மாதிரி. இந்தா இந்த பணத்தை கொண்டு போய் காலேஜில் கட்டு. ம், சரிக்கா. போடா. ஏய் ஸ்ட்ரைட்டா போயிட்டே இரு. கிளா போ சொல்றேன். உனக்கு என்ன வேணும்? எங்களை விட்டுலாம். ஏய் எதுக்கு எங்களை எடுத்துட்டு போற? போடா. டேய் அடுத்த வர எங்களுக்கு தெரியணும்டா. ம், திரும்பி பக்கம் போ. போடா. ம், ஏய் போடா. போடா போடா, இனிமே உங்களால் தப்பே இல்லை. போ. எங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? Ah!
என்ன பாக்குற? என்ன பயமா இருக்கா? போடா. நீ இந்த நாய் கூட சேர்ந்ததுனால உனக்கு இப்ப ராகுகாலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது ஒன்றரை நாளோ ஒன்றரை மாசமோ ஒன்றரை வருஷமோ எனக்கு தெரியாது. அது முடியிற வரைக்கும் நீ இங்க தான் இருக்கணும். நோ டிஸ்டர்பன்ஸ், ஓகே? ஆனா வெளியே போகணும் மட்டும் முயற்சி பண்ணிடாத. என்ன புரியுதா? நான் வச்சு பாக்குறா, இனிமே உனக்கு எமகண்ட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தப்பிக்கவே முடியாது. காட்டுக்குள்ள இருக்கும். இங்க கரடியே கத்துனா கூட எந்த மனுஷனும் வரமாட்டான். ஆனா இங்க கரடி வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சத்தம் போடாம பொத்திக்கிட்டு இருக்கணும். என்ன புரியுதா? அவன் நல்ல புள்ள, இருக்கிற இடமே தெரியாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நல்ல பிள்ளையாங்க இருக்கணும் என் டீலிங் முடியிற வரைக்கும். புரிஞ்சுதா? ஏய், நீ ஃபாரின் ரிட்டர்ன் ஆகலாம், ஆனா இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து ரிட்டர்ன் ஆக முடியாது. ஏன்னா வெளிய வெறிநாய் இருக்கு. சார், அந்த பெட்டியில 50 லட்சம் பணம் இருக்கு சார். எல்லாத்தையும் நீங்களே எடுத்துங்க சார். அப்புறம் என்ன சார், தயவு செஞ்சு எங்களை வெளில விட்டு வேண்டியதானே. பணமா? இந்த பணம் ஒன்றுது இல்லை, என்னது இல்லை. அது யார்கிட்ட போய் சேரணுமோ அவங்க கிட்ட கரெக்டாக போய் சேர்ந்துருக்கோம். ஹேய், உனக்கு கடந்த காரணம் பணம் இல்லை தானே? புரியல? நல்லா யோசிச்சுப்பாரு. எஸ்கேப் ஆக நினைச்சா எக்ஸ்பயர் ஆயிடுவேன். சந்தோஷ், அன்னைக்கு நான் உன்னை தேடி வந்தேன், ஆனா நீதான். ஏங்க பயப்படுறீங்க? அவ என்ன சின்ன குழந்தையா, வந்துருவாங்க. என்ன பேசுறேன்னு, பேங்க் ஆரம்பிக்கிற நேரத்துக்கு இவன் போனான். இப்ப என்ன மணி? 6 மணி. பேங்கே மூடிட்டு எல்லாரும் போயிருப்பாங்க. இன்னாடி வரைக்கும் வந்து சேரல. ஒரு போன் கூட பண்ணல. நாம ட்ரை பண்ணோம்னா போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி கிடக்குது. அவ செல்ல சார்ஜ் தீந்துருக்கோங்க. ஆமாண்ணா, அவங்க சொல்றது சரிதானா? ஏமா, ஒருத்த நேரம் கட்ட நேரத்துல 1 நிமிஷத்துக்கு 10 வாட்டி பேசுவாடா டாடி டாடின்னு. 1 வாட்டி கூட போன் பண்ணவே இல்லாம பேச வந்துட்டான். பெரிய இது மாதிரி ஏங்க, நம்ம பொண்ணு வரலன்னு கவலைப்படுறீங்களா, இல்ல அவகிட்ட இருந்து போன் வரலன்னு கவலைப்படுறீங்களா? ஏவோ ஒருத்த நேரம் காலம் தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு ஏமா பேங்க் பணம் எடுக்க போனவா இதுவரைக்கும் வீடு வந்து சேரல. பேங்கார பேங்க மூடிட்டு ஊடு போய் சேர்ந்துருப்பான். அவ இது வரைக்கும் வரலையே. அவ எங்கயாவது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பாள என்னவோ. அதுக்கு இவ்வளவு நேரமா? ஐயா, என்ன அம்மாவையும் ஐயாவையும் எங்கெங்கயோ தேடி பார்த்தேன், காணங்கய்யா. சரிங்க சரிங்க. ஏங்க, அவன் சொல்லிட்டு போறத பார்த்தா எனக்கே படபடப்பா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. பயப்படாதீங்க, அவ வந்துடுவா. என்னடா உளறற? அவன் தான் எங்கேயும் தேடி கிடைக்கலன்னு சொல்லிட்டு போறான். போலீஸுக்கு போன் பண்ண வேண்டியதுதான். என் ஃப்ரெண்டு போலீஸ் தான், அவங்ககிட்டயே பேசுவோம். ஹலோ ராமநாதா.
என்னாச்சு இப்ப ஏன் என்ன அவசரமா வர சொன்னீங்க? என்னத்த சொல்றதுப்பா, அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு கல்யாணம். அதான் தெரியுமே, உங்க பொண்ணுதான் இன்விடேஷன் கொடுத்தால இப்ப என்ன அதுக்கு? நேத்து காலையில பேங்க்கு பணம் எடுக்க போன என் பொண்ணு இதுவரைக்கும் வரவே இல்லை. அதான் பயமா இருக்குது, என்ன ஆனான்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்குது இன்ஸ்பெக்டர். இப்ப எங்க இருக்கா எப்படி இருக்கான்னு தெரியலங்க சார். நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே சார், பாலகிருஷ்ணன் இந்த கேஸ நானே ஸ்பெஷலா டீல் பண்றேன். ஏன் சார், பொண்ணுக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி யாருமே இல்லை. ஆமா, இதெல்லாம் எதுவும் கேட்கறீங்க இன்ஸ்பெக்டர்? இல்ல, உங்களை பழி வாங்கறதுக்காக யாராவது செஞ்சிருப்பாங்களோன்னு யோசிச்சேன். என்ன யாரு சார் பழி வாங்க போறாங்க? நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? பேங்குக்கு பணம் எடுக்கிறதுக்காக திவ்யா போனான். ஒருவேளை பணத்துக்காக அவளை யாராவது கடத்திருப்பாங்களோ? பேங்க் எங்க இருக்கு? அந்த மேட்டு தெருவில் இருக்கிற கனரா பேங்க் சார். திவ்யாவோட ஃப்ரெண்ட்ஸ் வீட்லாம் விசாரிச்சிங்களா? வழக்கமாக அவள் போகிற பக்கமெல்லாம் தேடி பார்த்தோம் சார், எந்த தகவலுமே கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு புரியல சார். திவ்யா ரொம்ப பயந்து போனே சார், எங்கே மாட்டிட்டு இருக்காளோ, அவளுக்கு என்ன ஆச்சோ? நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க, அவங்க கல்யாண தேதிக்கு முன்னாடியே நான் அவங்கள கண்டுபிடிச்சிட்றேன். தைரியமாக இருங்க, நாங்கள் வரோம். வரோம் பாலகிருஷ்ணன். போலீஸும் தேடட்டும், நாமளும் தேடுவோம். நீ சொல்கிறதும் சரிதான் தம்பி. அப்பா நீங்க கவலைப்படாதீங்கப்பா, கடத்திட்டு போனவன கண்டுபிடிச்சு எப்படியாவது சங்க அறுத்துருவோம். சண்டை கண்டுபிடிச்சு காரியத்துக்கு எடுத்துப்படாதீங்கடா, திவ்யா பத்திரமா திரும்பி வரணும், அதுதான் முக்கியம். வணக்கம் நாயகங்க. ரட்டகர்களே, என்ன விஷயம்? தங்கச்சி காணாம போய் ஒரு வாரம் ஆச்சுன்னு, எங்க தேடியும் கிடைக்கல. நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு, உங்களைதான் மழை போல நம்பி இருக்கோம். எப்படியாவது நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு. 50 லட்சம் பார்த்தியா? என்ன நம்பி வந்துட்டீங்கல்ல கல்யாணத்துக்குள்ள. உன் தங்கச்சியும் மாப்பிளையும் மண்டபத்துல இருப்பாங்க, தைரியமா போங்க நீங்க. ரொம்ப நன்றிண்ணே. அப்ப நாங்க வரணும். என்னென்ன யோசிக்கிறீங்க? அந்த 50 லட்சத்தை பத்தி. எவ்வளோ காய்ச்சி? 200 ரூபா தம்பி. என்ன பசியில் இருப்பீங்க, சாப்பிடுங்க.
குடி குடி. எனக்கு பசி, என்னோட பசி தான் உண்டு, நீ சாப்பிடு. ம், சாப்பிடு. ம், சாப்பிடு. சாப்பாடு வேணாம் உனக்கு. ம், வேணாண்ணா வேணாண்ணா என்கிட்ட கொடு. நீயே கொடுத்து. வேணாம்ல உனக்கு, கேட்க முடியல. நீ வாப்பா. சார் வணக்கம் சார். இந்த ஹோட்டல் உள்ள பையனை பாத்திருக்கியா நீ? இல்ல சார், பார்த்தது இல்ல சார். இந்த ஏரியால எங்கயாவது உங்க கண்ணுல பட்டிருக்கானா? இல்ல சார். சரி கொடுங்க. இல்ல பண்ணல சார். இவனை எங்கயாவது பாத்தீங்கன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். என்ன போன்ல ஏதாவது தகவல் சொல்லணும், புரிஞ்சுதா? சரிங்க சார். உங்களுக்கும் தான். சரிங்க சார். என்ன சந்தோஷ், என் வீட்டுக்கு பிரச்சனையா? புதுசா சொல்ற, புரியற மாதிரி சொல்லு. அப்ப இருக்கிற சூழ்நிலை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. என்ன சொல்ற? இங்க பாருக்கோ, நான் திவ்யாவையும் அவளை கல்யாணம் பண்ணி ஒரு பையனையும் கடத்தி வச்சிருக்கேன், உனக்கு தெரியுமில்ல? அவங்க வீட்டில் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க, இப்போ என்ன போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. வேணா என் வீட்டில் வந்து மறைஞ்சிக்கோ. ஏ லூஸ் மாதிரி பேசாத, போலீஸ் என்ன தேடி உன் வீட்டுக்கு வரும், எக்கா வந்து கொண்டு எதையும் சொல்லிடுறாரு. அதை பற்றி கவலைப்படாத சந்தோஷம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த பொண்ணை மட்டும் நல்லா பார்த்து. அதான் நான் பார்த்துக்குவேன், சொன்னது மட்டும் மறந்துடாதீங்க. சரி சரியா, நான் வரேன். திரும்ப நீ சாப்பிட்றா. எத்தனை நாள் ஒரே ட்ரெஸ்ல இருப்பீங்க? இந்தாங்க போட்டு தொலைங்க. என்னது சந்தோஷா? அப்படியாரு எனக்கு தெரியாது, நீங்க தப்பான அட்ரஸ்க்கு வந்திருக்கீங்க. நாங்க ஒரு முறை சந்தோஷ் அண்ணன் பாக்கணும். எனக்கு தெரியாது, நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? சந்தோஷ தேடி போலீஸ் மட்டும் வந்திருக்காங்களோ. ருக்கு நீங்க தானே? ஆமா. அப்பா நாங்க சரியா தான் வந்திருக்கோம், பயப்படாதீங்க, நாங்க சந்தோஷோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆமாங்க, நம்புங்க, நாங்க எடப்பாடியில இருந்து வரோம். எடப்பாடி ஆறுமுகம்? ஆமா, அவர்தான் எங்க அப்பா. அப்போ சூர்யா? ஆமா, நான் சூர்யா, இது சமிதா. பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் எங்க காதல மத்தவங்களுக்கும் புரிய வச்சு இங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சதே சந்தோஷம் தான். அவன் இல்லைன்னா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்திருக்கவே முடியாது. அவனை பார்க்கத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம். ஐயோ, யாரும் தெரியுமா, நான் பயந்தே போயிட்டேன். வாங்க ஏதாவது சாப்பிட்டு போலாம். வேண்டாங்க, இப்பதான் சாப்பிட்டு வந்தோம், முதல்ல நாங்க சந்தோஷ அண்ணனை பாக்கணும். சந்தோஷ இங்க பாக்க முடியாது, நாம தான் அங்க போகணும். ஏங்க, சந்தோஷுக்கு இப்ப டைம் சரியில்லை, ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு காட்டுல இருக்கான். வாங்க நான் கூட்டிட்டு போறேன். அவனுக்கு ஒண்ணுனா என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவேன். வாங்க போலாம், வாங்க போலாம்.
சந்தோஷ், உன்னை தேடி யாரும் வந்திருக்கா? ஏய் நீ போடா. ஏய் சூர்யா, சந்தோஷ் மச்சான் இருக்க. ஹாய்டா. எப்படா இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உன்னோட ஆசீர்வாதத்தால ரொம்ப நல்லா இருக்கேன். எப்படிமா போயிட்டு இருக்க மேரேஜ் லைஃப்லாம்? ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குண்ணா. பையன் எப்படிமா? கரெக்டா மெயின்டைன் பண்றானா இல்ல அடிக்கடி லீவ் போடுறானா? போங்கண்ணா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கத்தை பாடுறா. ஏய் அதை விட்ரி, நீ எப்படா இருக்க? ஏதோ ப்ராப்ளம் சொன்னாங்க. என்ன ப்ராப்ளம்? டே அதை வரா, லைஃப்னா ப்ராப்ளம் வரும் போகும், அதெல்லாம் கண்டுக்கலாமா? லைஃப்ல ப்ராப்ளம் வரலாம், ஆனா லைஃபே ப்ராப்ளம் ஆயிடக்கூடாது. என்னம்மா நல்லா பேச கத்துட்டு போல? எல்லாம் இவரை கட்டின பின்னாடிதான். டே சுமரி, நீ சின்ன சின்ன தப்பு பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனால நாலு பேருக்கு நல்லதுதான் நடக்கும். டே அதை வரா, இப்பதான் புதுசா கல்யாணம் ஆகி வந்திருக்கீங்க, என்ஜாய் பண்ற வழியை பாருங்க. நீ சரியான சமயத்துல பெருசா ஏதாவது செய்யும் போது என்ன கூப்பிடு, ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகேடா, ருக்கு சாப்பிட்டாங்களா இவங்க? நான் கேட்ட சந்தோஷ், அவங்க தான் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நாங்க வரப்பதான் சாப்பிட்டு வந்தோம். உங்களை பார்த்தது தான் பெரிய சந்தோஷம். ஐயோ அப்படிலாம் விட முடியாதுமா, ஆட்டும் பாட்டமும் கேட்காம விட மாட்டோம். யாரும் இல்லவா போயிடலாம். Ah!
லாஸ்ட் வார்னிங், இனிமே தப்பிக்க நினைச்சீங்க உயிரோடவே இருக்க மாட்டீங்க. ஜாக்கிரதை. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ஏண்டா பணத்தை வாங்கிட்டு இத்தனை நாள் டிமி கொடுத்துட்டு இருக்கியா? இப்ப மாட்டின பாரு. ஆறு மாசமா குடுக்க முடியாது. நீ வேற தப்பா புரிஞ்சுகிட்டு எங்கிட்ட பணம் 5000 கடன் வாங்கிட்டு இது வரைக்கும் என் பணத்தையும் தெரியல வட்டியும் தெரியல, ஆளும் கண்ணு கிடைக்க மாட்டேங்கிறான். இப்பதான் மாட்டினா புடிச்சு வந்துருக்கேன், உங்ககிட்ட பணம் வாங்கி தரேன் சொல்லி கூட்டி வந்துருக்கிறான். என்னடா அவர் சொல்றதுல உண்மையா? ஆமா இருக்கு, அம்மாவுக்கு ஆடு கிடைச்சுன்னு சொல்லிட்டு பணம் வாங்கின பாத்தியா, அது அப்படியே நின்று போச்சு. இப்ப என்ன பண்ண போற? என்கிட்ட இப்போதைக்கு ஒரே ஒரு போன் தான் இருக்கு. 10,000 ரூபாய்க்கு போனோம், ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தாலும் கணக்கு முடிச்சு கொடுத்துருக்கு. எடுக்கலாமா? எல்லாரும் எடுக்கும். அப்படியா? அப்ப என்னையும் கண்டு சேர்த்து ஒரு போட்டோ எடுங்க. ரெடி 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 ரெடி. ஓகே, அப்படியே லெஃப்ட், அப்படியே ரைட், கொஞ்சம் கட்டிபிடி, கணத்தை கணத்தை. என்ன கண்டு வேல் வேற இருக்குது இப்போ? கண்ணத்தோட கண்ணா கண்டிக்க ஒட்டிக்க, கண்ணத்தோட கண்ணா. சூப்பரே, எங்க எடுத்துட்டியா? போன கூட பாப்போம். இருக்கு, கொண்டு வரேன் பாரு. இருக்கு,
கண்டு பாரியா சூடி பொறுத்தா ரொம்ப சூப்பரா இருக்க. என்னடா நடக்குதுங்க உங்க விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லையா? தந்தி உன் விளையாட்டு முடிஞ்சு வேணா ஆயே போனுக்கு வந்துருச்சு. இதுல இருந்து அமுக்கவா வேணாமா? அப்படி இப்படி என் பொண்டாடி அனுப்பிச்சாங்கடா, வம்பா போயிருட்டா. அவ என்ன அனுப்பிச்சிருவாடா, அவளை பத்தி உனக்கு தெரியாதா? இப்பவே தாக்க முடிய அளவுக்கு கிடைச்சிட்டு இருக்கா. இது புதுசா வேற வாங்கணுமா? மரியாதை இந்த போன கொடுங்க. இது என்னோட போனு, இதோட விலை 20,000 ரூபாய். 20,000 ரூபாய் கொடுத்தா தரேன். என்ன சொல்ற? என்னடா போலீஸ்காரன் வந்து மடக்கறா? இந்த மாசம் மாமூல் போகலையா அவனுக்கு? அண்ணே மாமூல்லாம் மாசம் மாதம் போயிட்டு இருக்குண்ணே, பத்தலன்னு வந்து கேட்க வந்திருக்கான் போல இருக்கண்ண. பத்திலையா? இவங்கிட்ட தானே கொடுத்தேன். இல்லைண்ணே, எஸ்ஐ வாங்கிட்டாருண்ணே. இவரு கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்ண்ணே, இவருக்கு இதெல்லாம் பிடிக்காதுண்ணே. வணக்கம் சார். என்ன இந்த வண்டியை மடக்குறீங்க? சும்மா அவங்களெல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு போகலான்னு வந்தேன். அதான் நீங்க போன்ல கேட்டுக்கலாமே. நேரில் விசாரிச்சா தானே உங்களுக்குலாம் உண்மை தெரியும். அதனால தான் நேர்லயே வந்தேன். உண்மையே சொல்லுங்க. எந்த உண்மையை நீங்க கேக்குறீங்க? சந்தோஷ் எங்க மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கதான் வந்தேன். அவனுக்கும் எனக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? எல்லா உண்மையும் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். உண்மைய சொல்லுங்க சார். உங்க மறைச்சு நான் பயப்பட மாட்டேன் சார். சும்மா விளையாடாதீங்க மேன். உண்மையை சொல்லிட்டா உங்களுக்கு எல்லாம் நல்லது. உண்மையாலுமா நான் அவனை தேடிட்டு இருக்கேன் சார். நீங்க எதுக்கு அவனை தேடுறீங்க? எனக்கு வர வேண்டிய பணத்தை அவடிச்சிட்டு போயிட்டான். அவங்ககிட்ட இருந்து நான் ரெக்கவரி பண்ண வேணாமா? அவனை பத்தி எதுக்கு அண்ணன் கிட்ட கேக்குறீங்க? அண்ணனை பத்தியும் தெரியும், அவரோட செல்வாக்க பத்தியும் தெரியும். சந்தோஷ் இங்க இருக்கிறதா எனக்கு ஒரு ரூமர் வந்துச்சு, அதை விசாரிக்கிறதுக்காக தான் வந்தேன். உண்மையை சொல்லுங்க. இங்க பாருங்க சார், உங்க கை கிடைச்சா எனக்கு சொல்லுங்க, என் கையில கிடைச்சா உங்களுக்கு நான் சொல்றேன். அவன் இங்க வந்தானா எனக்கு தகவல் சொல்லி அனுப்புங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? வாங்க சார். சார் என்ன வர சொன்னீங்களாமே, என்ன விஷயம் சார்? ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தாமா உன்னை வர சொன்னேன். ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தான் தெரியல. எல்லாம் உனக்கே தெரியும். என் பொண்ணு திவ்யாவுக்கு அடுத்த மாதம் கல்யாணம். இப்போ அவளை காணோம். என் தம்பி சந்தோஷ் தான் அவளை கடத்திக்கிட்டு போய் ஒடிச்சு வச்சிருக்கான்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஐயோ சார், சந்தோஷ் என் தம்பி இல்லைங்க சார், தம்பி மாதிரி நல்ல ஃப்ரெண்டு. சரி, ஏதாவது ஒன்று இதை பாருமா, கடத்துறது உண்மைதானம்மா? நீ அவங்ககிட்ட சொல்லி என் பொண்ணை உற்ற சொல்லுமா? எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுக்குறேன். என் பொண்ணை பத்திரமா அனுப்பிச்சிட சொல்லுமா? அவனுக்கு எனக்கு என்னமா விரோதம்? சார் சந்தோஷி தான் கிடைத்திருக்கானான்னு எனக்கு தெரியாது. அப்படி அவன் கிடைத்திருந்தானா நான் கண்டிப்பா சொல்றேன் சார். இல்லம்மா, இதை நான் உங்ககிட்ட உதவியா தான் கேட்கறேன். சார் நீங்க ரொம்ப நல்லவங்க, தப்பா எதுவும் நடக்காது. குறிச்ச நல்ல கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அதான் எனக்கு அந்த சந்தோஷம் ரொம்ப நல்லவன் தான், தப்பா எதுவும் பண்ண மாட்டான். ஆனா அவன் இப்ப எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. சொல்றேன் சார். அது போதும் தாயே, அது போதும். உன்னையே என் பொண்ணா நினைச்சிருக்க. குறிச்ச நாள்ல என் பொண்ணு கல்யாணம் நடக்கும். அவ்வளவுதான், கண்டிப்பா நடக்கும். அப்ப நான் சார், நான் சொல்றத கவனமா கேளுங்க. சொல்லுங்க. அரசாங்க கஜனாவில் இருந்த மழை நிவாரண பணம் 50 கோடி நம்ம மெயின் ரோடு வழியா போக போகுது. அதுக்கு நாமளும் என்ன செய்யணும்? அதை கவனமா நம்ம பார்டருக்கு மாத்தி நம்ம கை கிடைக்கிற மாதிரி பண்ணி. அவளே படாதுண்ணே, காரியத்தை கச்சிதான் முடிச்சிடலானே. இதை இடையில புந்த சந்தோஷ பையன் விளையாட போறான். எவன் வந்தாலும் போடலானே. கவனமா செய்யணும். 1 கோடி 2 கோடி இல்ல, 50 கோடி. புரிஞ்சுதா? சரி, சொல்லிட்டீங்களே, பாத்துலானே. எதை செஞ்சாலும் துணிச்சல செய்யணும். அப்படி செய்யறவன் தாண்டா ஆம்பளை. அது சரி, ஆம்பளைக்கு சரிக்கு சரியா மல்லு கட்டுற உன்ன வேற என்னன்னு சொல்றது? ஏன் துணிச்சலான பொண்ணுன்னு சொல்ல வேண்டியதுனா? ஏன் திமிர் பிடிச்ச பொண்ணுன்னு சொல்லக்கூடாதா?
ஏண்டா நான் என்ன அப்படியா நடந்துக்கிறேன்? உன் ஊர்ல எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன பொழுது போகலன்னு எதையாவது ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. நான் கூட பட்டு போடுவத்தி நெத்தி நிறைய பொட்டு வச்சு கால மிஞ்சி போட்டா அடக்கமாதான் இருக்கும் தெரியுமா? போதுமா, இந்த வேஷமே உங்களுக்கு நல்லாதான் இருக்கு. வேற ஏதாவது செஞ்சு என் மனசை கலங்க வைக்காதமா. டேய் என்னடா, வண்டி இன்னும் வரல? டேய் வண்டி இந்த ரூட்டா தான் வரும், எல்லாரும் உஷாரா பாக்கணும் சரியா? சரி சரி சரி. வண்டி இன்னும் வரலடா. எப்படியாவது அடிச்சு அதை நம்ம கொண்டு போய் என்னடா. சொல்லுங்க. என்னடா பலியாடுங்க நம்மளை தேடி வருது? நேரம் நல்லா இருக்குண்ணே, அதனால்தான் எதிரிங்க நம்ம கிட்ட கர்ணாடி வந்திருக்காங்க. இவர் வில்லல மச்சி, சரியான கல்ல. என்னம்மா மோய் எப்படி போயிட்டு இருக்க? எல்லாம் ஒழுங்கா போயிட்டு இருக்க. நீதான் தேவையில்லாத வந்து மாட்டிக்கிட்ட. காமெடி பண்றது உங்க வேலையா போச்சு. என்ன மாப்பிள்ள நல்லா சிரி, எனக்கு வர வேண்டியதெல்லாம் பத்திரமா வந்துடும். பாவம் உன் பாடு தான் கஷ்டம். கஷ்டமா? அண்ணே உனக்கு ஆரம்பிச்சிருக்கு. அண்ணே அண்ணே, அந்த பண வண்டி நம்ம கையில இருந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு இரண்டா சொல்ற? ஐயோ மாமா, அது சேர வண்டி இடத்துக்கு பத்திரமா போய் சேர்ந்துருச்சு. அரசாங்கம் அனுப்புற பணத்தை ஆட்டே போலாம் பாத்தியா? உன் நினப்பெல்லாம் மண்ணுதாண்டே. எல்லாம் ஓவாளத்தானே ஒண்ணு நிறுத்து. என்ன பண்ணுவ? நல்ல சொத்த பசங்களை அனுப்புவ, அவனுக்கு செமத்தியா வாங்கிட்டு பைக்கு போட்டு ஹாஸ்பிட்டல் கொடுத்துட்டு போனுங்க. இதே வேலையே போச்சே உனக்கு. ஏண்டா நான் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி காரியத்தை நடத்தினா நீ அசால்ட்டா மடக்குவியா? என்ன ஃபிலிம் காட்டியா? நீ பத்தாள் வச்சு படம் காட்டினா நான் பயந்துருவேன் நினைச்சியா? நான் ஒத்தாள் மொத்தத்தையும் காணாம பண்ணிடுவேன். எங்க கிட்ட வச்சுக்கிட்ட ஒட்ட நறுக்கிடுவோம். இனிமேல அது செருக்கி சரியா மோதப்படு. மாசூரியா போலாம். போங்கடா, உங்க டப்பா கழிஞ்சிடும். யாரு போய் ஆள் கட்டுறோம் பார்ப்போம். வாடா. பி கேர்ஃபுல். பி கேர்ஃபுல்னா என்னடா? அண்ணா ஃபுல் பாட்டில் சொல்றேண்ணா. போடா. என்ன விஷயம்? வாழ வேண்டிய வயசுல ஒருத்தன் துறவியா போறாமா, அத பாக்கதாமா போறோம். வாமா. நமக்கு தெரியாம நம்ம ஊர்ல துறவரம் போறாங்களா? யாருன்னு போய் பாக்கலாம். ஓம் க்ளீம் கலீம் கமம் நமச்சாரம். ஓம் க்ளீம் கலீம் கம் நமச்சாரம். ஓம் க்ளீம் க்ளீம் கம் நமச்சாரம். ஓம் க்ளீம் க்ளீம் கம் நமச்சாரம். ஓம் க்ளீம் கலீம் கம் நமச்சாரம். என்னது, சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது? இந்த ஏரியால சிக்னல் விட்டு விட்டு தான் கிடைக்கும் சாமி. சிஷ்யா,
நீ என் சிஷியன் அடிக்கடி நிரூபிக்கிற தீட்சை வாங்குறதுனா அதுக்குன்னு சில கடமையெல்லாம் இருக்கு. அசைவ உணவு கிட்டையே நெருங்கக்கூடாது. ஆனா போங்க சாமி, நீங்க வேற இத்து போன டீயும் காஞ்சி போன பண்ணையும் தின்னுட்டு நாம போய் அசைவத்தை சாப்பிடுவோம்னா? தம்பி, பொம்பளைங்க சமாச்சாரமே இருக்கப்படாது. நீங்க வேற சாமி, நானா நயன்தாராவே நமிதாமா பாத்துக்கிட்டு இருக்கிறேன். நம்ம வீட்டு வேலைக்காரி அவ கூட நம்ம வேலைக்கு ஆக மாட்டேங்கிறா. முக்கியமான விஷயம் கவனமா கேளுங்க. பீடி, சிகரெட், தண்ணி, கிண்ணி, எந்த சமாச்சாரமும் கிட்ட வரப்படாது. என்ன சாமி நீங்க வேற, இங்க குடிக்கிற தண்ணிக்கு வழி இல்லாம இருக்கும். நீங்க அடிக்கிற தண்ணி பத்தி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க சாமி. இந்த காவிக்கு என்ன பவர் இருக்குதுன்னு தெரியுமா? என்ன சாமி நீங்க இந்த பவர் கிட்டே பவரை பத்தி பேசுறீங்களா? வட இந்தியா பக்கம் போனா பட்டுக்கம்பனை விரிச்சு பாத பூஜை பண்ணி பல ஐட்டத்தோட சாப்பாடு போடுவாங்க. சாமியே, ஐட்டத்தை பத்தி பேசலாமா? ஐட்டமா? நம்ம ஊர் ஐட்டம் இல்ல, வடநாட்டு ஐட்டம். வகை வகையான சாப்பாடு, கை நிறைய காசு, அவ்வளோ மரியாதை, எல்லாமே இந்த காவி கிடைக்கும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சீக்கிரம் போடாமல இருந்து உனக்கு சுபிட்சம் ஆரம்பிச்சு. இந்த திருச்சியை வாங்கிக்கோ. நீ யாரு நிறுத்த சொல்றது? அப்படிதான் சொல்லுவோம். நீ எதுக்கு ஏன் துறவரம் போற? யோ, துறவரம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நேக்கு எல்லாம் தெரியும். என்னையா தெரியும்? இல்லற வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் துறவரம் போற. நீ மட்டும் ஸ்ட்ரைட்டா போயிடுவியோ? இவ்வளவு பேசுறிய, சங்கீதம் தெரிஞ்ச சங்கீதாவே என்ன ஏத்துக்கல, இங்கீதம் தெரியாத லூசு நீ யானை ஏத்துப்ப. போடு சாமி, போடு சாமி, போடுறே. யாருக்குதான் பிரச்சனை இல்ல, அதுக்கு இப்படி வர முடியும். துறவரம் போற அளவுக்கு உனக்கு என்னையா பிரச்சனை? அத முதல்ல சொல்லு. இப்ப எதுக்காக துறவரம் போகணும்னு முடிவு பண்ண? உங்களுக்கு எப்படி புரிய வைக்க தெரியலையே. சரி, ஒரு ஐடியா இருக்கு. அமர்தளத்துல வராருல அஜித், அவர் செய்யலே சொல்றேன். குத்தம் புதிய தனியரை கேட்டேன், சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், நித்தம் ஒரு சிகரை கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன், திங்கட்கிழமை திவ்யா கேட்டேன், செவ்வாய்க்கிழமை செல்விய கேட்டேன், புதன் கிழமைக்கு புனிதா கேட்டேன், வியாழக்கிழமையில் விஜயா கேட்டேன், வெள்ளிக்கிழமையில் வள்ளிய கேட்டேன், சனிக்கிழமைக்கு ஷகிலா கேட்டேன், ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் கேட்டேன், எல்லோரும் 16 வயதில் கேட்டேன், அமாவாசையில் அமலா கேட்டேன், பௌர்ணமி நிலவி பானுவை கேட்டேன், பண்டிகை நாளில் பாபியை கேட்டேன், குண்டு கழிக்க குண்டு பெண் கேட்டேன், புல்லை போல் ஒரு தெக்கை கேட்டேன், தெக்கை போல் ஒரு புல்லை கேட்டேன், ஊற்று கொடுக்க உமாவை கேட்டேன், சைடிஷாக சாந்தியை கேட்டேன், இல்லை கொடுக்க பிரியா கேட்டேன். நடந்து போக நிலாவை கேட்டேன், கடந்து போக கலாவை கேட்டேன், கிளியை போல் ஒரு கீப்பர் கேட்டேன், கிளிய பாட்டாவை கனவில் கேட்டேன், காம சாஸ்திரம் புத்தகம் கேட்டேன், சாம கோழியின் லெக் பீஸ் கேட்டேன், சொந்தமாக ஒரு மனைவியும் கேட்டேன், தொட்டுக்கொள்ள மச்சினிச்சு கேட்டேன், நல்ல காதலியின் நட்பை கேட்டேன், நல்ல காதலியின் குட்பை கேட்டேன், கணேசன் அனுபவம் கேட்டேன், மாற்று பூதத்தில் அறிவுரை கேட்டேன், உலகம் முழுவதும் தோழிகள் கேட்டேன், உலக அழகியை ஒரு நாள் கேட்டேன். தோட்டத்து முந்திரி கேட்டேன், முந்திரி கொடுக்க சுந்தரி கேட்டேன், கொல்லி மலைத்தேன் பருக கேட்டேன், சொல்லி அடிக்கும் வலிமையும் கேட்டேன், காஷ்மீர் பெண்ணின் கண்ணம் கேட்டேன், கன்னத்தில் குழிவிடும் சிரிப்பை கேட்டேன், வஞ்சிர மீனை வறுத்து கேட்டேன், கொஞ்சம் அதிகமாய் காரம் கேட்டேன், பஞ்சினில் மெத்தை படுக்கை கேட்டேன், கொஞ்சு குலவம் பஞ்சுவை கேட்டேன், கம்மா கரையிலும் கலவையை கேட்டேன், கோவா பீச்சிலும் கும்மாளம் கேட்டேன், கொடைக்கானலின் குழுமை கேட்டேன், குற்றாலத்தின் சாரலை கேட்டேன்.
ஊட்டி மலையிலும் உறவினை கேட்டேன், ஊட்டி விட சொல்லி அல்வா கேட்டேன், தல்புறவுக்கு முகவரி கேட்டேன், இரண்டு மனைவி என ஜோசியம் கேட்டேன், மூன்றாம் பிறகில் படுக்கை கேட்டேன், நான்கு வகை பெண்கள் நடுவில் கேட்டேன், ஐந்து வகை மது அருகில் கேட்டேன், ஆறாம் திரளாய் சிகரத்தை கேட்டேன், ஏழு நாட்களுக்கும் இன்பம் கேட்டேன், வராத வரமும் கேட்டேன், இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, எதுவும் செட்டே ஆகவில்லை, அதனால் பெண்ணே பெண்ணே வேண்டாம் என்று துறவரம் 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 கேட்டே. உன் கதையை கேட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன், என் ஹார்ட்டே டச் பண்ணிட்டையா, என் மனசுக்குள்ள நீ வந்துட்டையா. நிஜமாவா? உண்மையாவா? எப்படி தெரிஞ்சது? ஐயோ, வெட்டி கண்டுச்சு. என்ன பண்ற? ஏய், அவ வந்துட போறண்டா, வேணாண்டா. ஏய் மாட்டிப்போ ப்ளீஸ், வேணா சொன்னா கேளு, வேணாண்டா. ஏய் வேணா வேணா சொன்னா கேளு. ஏய் கட்ட உட்காதடா, மாட்டிப்போண்டா. ஏய் வேணாண்டா. ஏய் விடு, நான் வர மாட்டேன்டா. ஏய் வேணா போனா மாட்டிப்போ. ஏய் வேணா, அவ கொன்னு போட்டுருவா, சொன்னா கேளு. நான் வர மாட்டேன்டா, நீ போ. போயிடலாம், நான் சொல்றது கேளு, வா போலாம். விட்டுறா, நான் சொல்றது கேட்க மாட்டியா, வா போலாம். ஐயோ விடு. ஏய் ஏய் போகாதடா, ஏய் இருடா, நான் சொல்றது கேளுடா. நீ கட்ட கட்டா, தப்பிக்க. பாத்தியா, இவனை நம்பி நீ கல்யாணம் பண்ணிக்க போற. நான் அப்பவே சொன்னல போவேணான்னு, பெரிய இவனாட்ட கிளம்பி போன. என்ன சொல்றான், தங்கச்சியா அவன் அவ்வளவு தூரத்துக்கு வந்துட்டானா? இது நம்பிக்கை துரோகம், அவனை சும்மா விடக்கூடாது. அண்ணே, அந்த ஏழை விஷயம் சொன்னது இவர் தானே? அந்த ஏழை கொஞ்சம் முடிச்சு கொடுங்கண்ணே. வணக்கண்ணே, ஏழை எப்படியாவது எனக்கு கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ணி கொடுங்கண்ணே. வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டு, தட்ட வேண்டிய இடத்துல தட்டுறேன், உனக்குத்தான் ஏழம், போயா. ரொம்ப நன்றிங்கண்ணே. அப்ப நான் வரட்டுங்களா? அந்த ரெட்டையர்கள் வராங்கண்ணே. என் தங்கச்சிய கடத்தல எந்த நாயின்னு தெரியாம தாண்டா உங்ககிட்ட வந்து கண்டுபிடிச்சு கொடுன்னு கேட்டோம், இப்ப நீயே கடத்தி வச்சுட்டு என்ன ஃபிலிமா காட்டுற? அதெல்லாம் இருக்கட்டும், பணம் கொண்டாந்தீங்களா இல்லையா அத முதல்ல சொல்லுங்க. பணத்தை கொண்டு வரலடா, உன்னுடைய பணத்தை கொண்டு போக வந்திருக்கண்டா. எங்கடா என் தங்கச்சி? டேய், அவளை கட்டி போன இடத்த காட்டுங்கடா. அது என் தங்கச்சி இல்லடா, அங்க இங்கன்ட்டு எங்களை ஏமாத்த பாக்கற நீ. தொலைச்சிருவனா தொலைச்சு. சரி சரி, பணம் தான் வரல, பாக்கிறது ஒரு மாதிரியா இருக்க. என்னடா பண்ணுவோம்,
பின்னிட மாட்டோம். அப்புறம் என்ன பேச்சு? ரொம்ப நன்றிண்ணா, தெய்வம் மாதிரி வந்து ரெண்டு பேரும் காப்பாத்தினீங்க, ரொம்ப நன்றிண்ணா. ஏய் டேய், அவன் வந்துட்டான், இப்ப வேணாம், அப்புறம் பாத்துக்கலாம். நான் பயந்தே போயிட்டேன். நாங்க இங்க வரலனா நீங்க இருந்திருக்க மாட்ட. என்ன சொல்ற, எனக்கு புரியல. கொஞ்சம் அங்க பாரு. சந்தோஷ், யார் அவங்க? எனக்கு தெரியல. அது அப்புறம் சொல்றேன். சூர்யா, சமீதா இனிமே தனியா பார்த்தா புரியுதா? ஏன் நண்பா, என் கூட நீ இருக்கும் போது எனக்கு என்ன பயம்? சமீதா வண்டியில இரு. என்ன திமிரா பேசுறியா? சந்தோஷ் அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்து போறான் கேள்விப்பட்டேன், எங்க அவனை மறைச்சு வச்சிருக்க? உண்மையை சொல்லு. அவனை மறைச்சு வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. தேவையில்லாம நீங்க என்ன வந்து தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன துளிர் விட்டு போச்சா? மரியாதையை எங்கிட்ட அவனை ஒப்படைச்சிட்டு ஒழுக்கமா இருக்கிறதுக்கு வழிய பாரு. இல்லன்னா உன்னை பிராத்தல் கேஸ்ல உள்ள தள்ளி மிதி மிதின்னு மிதிச்சு உண்டு இல்லைன்னாக்கிடுவேன். ஜாக்கிரத. என்ன சார் மிரட்டுறீங்க? உங்க பூச்சாண்டி வேலையெல்லாம் என்கிட்ட கட்டாதீங்க. ஏய் பொம்பளையாச்சான்னு பாக்குறேன், யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? நான் நினைச்சா நடக்கிறதே வேற. ஜாக்கிரத. மரியாதையா பேசுங்க. நான் நினைச்சா உங்க நிலைமையே வேற. பொம்பளைங்கன்னா அவ்வளவு கேவலமா போயிட்டாங்களா? பொம்பளைங்க தான் சார் இந்த வீட்டையும் சரி நாட்டையும் சரி சரியா நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பொம்பளைங்க இல்லைனா ஒண்ணுமே இல்லைங்க சார். பொம்பளைங்களை தப்பா பேசினவங்க எல்லாம் காணாம போயிருக்காங்க சார். உங்களுக்கு ஹியூமன் ரைட்ஸ்னா என்னன்னு தெரியும்ல? சட்டம் பேசுறியா? படிக்காத கழுதனி, என் பவர் தெரியாம பேசுற. என்னங்க சார், ஊருக்கார மத்தியில ஆடி பொழைக்கிறவதனை என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்க பவரையும் தெரியும், உங்களை எப்படி எங்க பாக்கணும்ன்றதும் தெரியும். போங்க சார், போய் வேலை இருந்தா பாருங்க. அவ்வளவு தூரம் வந்துட்டியா? முதல்ல அவன் எங்க இருந்தாலும் எங்கிட்ட வந்து சரணடைய சொல்லு, இல்லனா அவன் எங்க போனாலும் அவனை என்கவுண்டர் பண்ணாம விட மாட்டேன். போதும் சார், பயமுறுத்துறத நிறுத்துங்க. அவன் உங்க கைக்கு கிடைச்சா முடிஞ்சது பாருங்க, இல்ல அவனே அவன் வேலையை முடிச்சுட்டு உங்களை தேடி வருவான், அப்ப பாருங்க. என்ன டல்லா இருக்கா? வயிற்றுவலி. மாத்திரை வேண்டுமா? வேண்டாம், இது அந்த வலி இல்லை. என்ன வலி? இது வேற வலி. வேற வலினா? அந்த மூணு நாள். ஓ அதுவா, வரேன் இரு. வாங்க சார், என்ன வேணும்? அது வந்து அந்த லேடிஸ்க்கு மூணு நாள் சொல்லுவாங்க. அதுக்கு ஏன் சார் இப்படி வைக்கப்படுறீங்க? விஸ்வர் சார் விஸ்வரை கேட்குறாரு. விஸ்வரா? சரி சரி சரி. ஏன் தயங்குறாரு? இந்தாங்க சார்,
அந்த ஆளோட டார்ச்சர் முடியலடா. ஏய், எதை கேட்டாலும் தெரியாதுன்னு மட்டும் சொல்லு. சந்தோஷ் எப்பவும் இவங்க கூட தானே இருப்பான். அப்படியா? முதல்ல வண்டி நிறுத்துறான். எங்கடா சந்தோஷ் உங்க கூட்டாளி? அண்ணா, அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுனே. அடி வாங்காம உண்மை சொன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லது. மயிலே மயிலே இறக்கு பண்ணா போடாதுனே. ரெண்டு போட்டா தானே போடும். என்ன மிரட்டுறீங்க? நாங்க உண்மைதான் சொல்றோம். என்னடி பிழிவு காட்டுற? அங்க கூப்பிட்டு போ சார். அந்த பேஷண்ட் கிருஷ்ணன் எப்படி இருக்காரு? பரவாயில்ல சார். அப்படியா? சரி சரி, நல்லா இருந்தா சரி. வணக்கம் சார். வணக்கம் சார். இவன் பேர் சந்தோஷ். இவன் அடிக்கடி வந்துட்டு போறதா எனக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அவனை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். இவனை பாத்திருக்கீங்களா சொல்லுங்க சார். இவர் யார் சொல்றீங்க? சார், இவர் ரொம்ப நல்லவர் சார். இங்க இருக்கிற அத்தனை பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றவர் சார் இவரு. இவரை நீங்க தப்பா சொல்றீங்க. இவனா? இவனை போயா நல்லவன் சொல்றீங்க? ஆமாங்க சார். இவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன். ஒரு விஐபி பண்ண கடத்திட்டு போய் மறைச்சு போலீஸ்க்கு தண்ணி காட்டிட்டு இருக்கான் சார் இவன். நீங்க சொல்றதை நம்பவும் முடியல சார். கடைசியா இவனை எப்ப பாத்தீங்க சார்? நான் இவரை பார்த்து ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் சார். ரெண்டு வாரம் இருக்குமா? இவனையா? ஆமாங்க சார். பை சான்ஸ் இவன் இங்க வந்தானா எனக்கு தகவல் சொல்லுங்க. ஓகே சார். ஓகேவா? ஓகே சார். ஓகேவா சார்? சரி. ஓகே. நீ பெரிய முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டா. திவ்யாவா? ஆமாடா. என்ன தேடியா? ஆமாடா. எதுக்கு? ஆமா மச்சி, திவ்யா உன தான லவ் பண்றா. நிஜமா மச்சி, திவ்யா உன மட்டும் தான லவ் பண்றா. லவ் பண்றாளா? ஆமா மச்சி. என்னடா சொல்ற? ஏய், நீ சொல்லிட்டு போனியா? அன்னைக்கே உன தேடி வந்தடா. அத ஒவ்வொரு நாளும் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனா மறந்துட்டோம். சாரி மச்சி. Thank you.
திருடலைங்க. நான் சொல்றது கேளுங்க கொஞ்சம். நீ செயின புடிச்சு இழுத்து திருடதானே வந்தே? இல்லங்க, இது எனக்கு வச்சு பரிச்சைங்க. சொன்னா கேளுங்க. பரிச்சையா? எந்த காலேஜ்ல படிக்கிற நீ? நான் காலேஜ்ல இல்லங்க, இது கௌரவ பிரச்சனை. சொன்னா கேளுங்க. டேய் விடுங்க டேய். இவனை போலீஸ்ல புடிச்சு. சரி சரி, நீங்களே விடுங்க, நாங்களே பாத்துக்குறோம். அட போமா நீ. டேய், இப்போ சொல்லு, என்ன உன் கௌரவ பிரச்சனை? எங்க எங்க பாரம்பரிய ஒரு திருடு பாரம்பரியங்க. எங்க அப்பா காலத்துல இருந்து திருடு தாங்க எங்க தொழிலே. ஹேய், அப்ப நீ திருடன் தானே? ஐயோ திருடலைங்க, சொல்றத கொஞ்சம் கேளுங்க. திருடு பாரம்பரியல வந்த எனக்கு திருட கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லைங்க. ஏ சத்தியமா ஒழிச்சுதான் வாழ்ந்து முடிவில் இருந்தேங்க. எங்க வீட்டுல மனுஷனா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. எதுக்கு திருட்டு வந்து காட்டினாதான் எங்க வீட்டுல என்ன ஏத்துக்குவாங்க. அதுக்கு தாங்க முயற்சி பண்ணேன். அதுக்கு நீங்க தாங்க உதவணும். ஹேய், நீ திருட, நான் உதவணுமா உன்ன? ப்ளீஸ் ப்ளீஸ், என் மானமே உன் கையில் தாங்க இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன உளர்ற? இந்த செயினை கொடுத்தீங்கன்னா நான் திறந்தா சொல்லி எங்க வீட்டுல பெருமையா சொல்லி காட்டு. திருப்பி உங்ககிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ், என் மானத்தை காப்பாத்துங்க. சொல்றேன், திருப்பி கொடுத்துருவோங்க, நம்புங்க. உன்னை பார்த்தா நகை திருடுற மாதிரிலாம் தெரியல. நாங்க ரொம்ப யோசிக்கிறீங்க, நாளைக்கு இதே டைம்ல இதே இடத்துல திருப்பி உங்ககிட்ட கொடுத்துருவேன், நம்புங்க. உன்னை நம்பலாமா? ஏங்க சத்தியமா நம்புங்க, நான் பேச்சு மாற மாட்டேன், நம்புங்க. இந்தா மறக்காம திருப்பி கொண்டு வந்து தந்துடணும், புரியுதா? தேங்க்ஸ்ங்க. ஏய் நில்லு நில்லு, உன் பேர் என்னன்னு சொன்ன? சந்தோஷ்ங்க. எதுக்கும் அந்த செயினை தூக்கி பிடிச்சு காட்டு. ஏங்க எதுக்கும் ஒரு ப்ரூஃப் வேணும்ல? அதான். ரொம்ப வேறமான பொண்ணுதான் இருக்கீங்க, நான் பேச்ச மாற மாட்டேங்க. சரி சரி, நீ போ. போலாமா? போலாண்டி. ஹலோ, உங்களை தாங்க. என்ன மறுபடியும் செயின் திருடு வந்துட்டியா? திருட வரலங்க, குடுக்கு வந்திருக்க. தேங்க்ஸ். தேங்க்ஸ் நான் தாங்க சொல்லணும். நல்ல வேலைங்க செயினை கொடுத்தீங்க, இல்லைன்னா எங்கள் அப்பா வீட்டு விட்டு வெளியே துரத்திருப்பான். ஏங்க இப்படி சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. கார்ல கலக்குவ, ஸ்கூட்டில சுத்துவ, என்னடி இப்ப பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க? இல்லடி, கார்லயும் பைக்லயும் சுத்தி சுத்தி ரொம்ப போர் அடிச்சிருச்சு, அதான் பஸ்ல போலான்னு. ஒரு சேஞ்சுக்காக தான். ஏய் சும்மா தானே சொல்ற, உன் பாய் ஃப்ரெண்ட்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. என்னடி இன்னும் பஸ் வரல, காலேஜ்க்கு வேற லேட் ஆகுது. சொன்ன மாதிரியே சும்மா ரெடி. என்னங்க பஸ் ஸ்டாப் நிக்கிறீங்க? காலேஜ் தானே போறீங்க? வாங்க நான் ட்ராப் பண்றேன். வேண்டாம், ரொம்ப தான் பிஹேவ் பண்றீங்க. ஏய் செமினாருக்கு லேட் ஆகுதுல, பேசாம ஏறு. பாத்தீங்களா, உங்க ஃப்ரெண்டே சொல்றாங்க, அப்புறம் செமினார் கோட்ட விட்டுறாதீங்க. ஏய் ஏறிடி, ஏறுங்கறல்ல. சரி. பை டி. பை. ஐயோ வண்டி மக்கர் பண்ணுது. என்னாச்சு? கொஞ்சம் இறங்குறீங்களா?
டயர் பஞ்சராச்சு. ஐயோ, காலையில வாட்ஸ்அப் செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா நான் ஊருகத்தை தான் பார்த்தேன். அப்பவே என் சந்தோஷம் கலைஞ்சிருச்சு. இப்ப அது சரியா போச்சு பாரு. நான் பஸ்லயாவது போயிருப்பேன் பாரு. அதுவும் கெட்டு இதுவும் கெட்டு, இப்ப நான் செமினாருக்கு எப்படிடா டைமுக்கு போறது? உன்னை நம்பி வந்தேன் பாரு. போடா ஏய் ஆட்டோ. ஏங்க, ஐயோ, எனக்கு என் வண்டி எதிராக போச்சு. இவரு எப்படிதான் என் வழி கொண்டு வரதோ. எதுக்கு அடிக்கடி நம்மளே ஃபாலோ பண்றோம்? சும்மா இருக்க மாட்டேன். இஸ் ஆல் ரைட். சரியான நேரத்தில் இந்த தம்பி கூட்டு வந்ததுனால குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி எனக்கு சொல்லாதீங்கம்மா, காப்பாத்துன இந்த தம்பிக்கு சொல்லு. வரட்டுமா? தேங்க்ஸ் அங்கிள். உடம்ப பாத்துக்குமா? இங்க பாருடா, சொல்றத கவனமா கேளுங்க. என்னடா புதிர் போடுறா? சொல்றேன்ரா மச்சான், குழப்பாம சொல்றா. நான் கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்க போறேன். என்னடா சொல்ற? காணம்ல கேக்காதா? என்ன தெரியும், யாரு வந்தாலும் கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லுங்க. ஏன், எங்க அப்பா அம்மாவே வந்து கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்லுங்க. அப்படி எங்கதான் போற? சொல்லித்தவடா. டேய், நான் போறேன், யாருக்கு தெரியக்கூடாதா? நேரம் வரும்போது நானே சொல்றேன், புரியுதா? நாங்களா செலவுக்கு என்ன பண்றது மச்சான்? ஆமாண்டா, இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? டேய், அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்கடா, நான் அப்பப்போ வருவேன், எல்லாருக்கும் செலவு பணம் கொடுப்பேன், போதுமா? அப்போ ஓகேடா மச்சி, எங்கே வேணா போ, ஆனால் சேஃபாக இருந்துச்சு. மனசுக்குள் சிரிக்கிற எனக்கு அது புரியுதடி.
நடக்குது பார்வை பார்த்தாயே செத்து போனேன் நூறு முறை கத்தி ஓடுறமான போல ஓடுறனே ஓடுறனே கண்ணு வாங்கிடாம முழுசாக முழுங்குறா வருகிற வழியில உன்னை பார்த்தேன் உசிரனும் நூலுக்குள் உன்னை கோத்தேன் கடவுளின் நிறுவமா உன்னை பார்த்தேன் துடிக்கிற இதயத்தில் உன்னை சேர்த்தேன் அட கடலில மதக்கிற கனவு எப்போதும் பேர வளருறேன் பார்வை பார்த்தாயே செத்து போனேன் நூறு முறை கத்தி ஓடுறமான போல ஓடுறனே ஓடுறனே ஒரு வாரம் ஆச்சு எங்க போனா என்ன ஆனா ஒண்ணுமே புரியல ஆமா நீ எதுக்கு அவனை தர்ற சும்மாதான் நீங்க எல்லாருமே எப்பயுமே ஒன்னா இருப்பீங்களா இன்னைக்கு அவரை மட்டும் காணோம் அதான் சரி சரி நீ கிளம்பு சந்தோஷம் வந்தா உன்ன வந்து பார்க்க சொல்றேன் இல்ல வேண்டாம் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் சரி லவ் சொல்லலான்னு வந்தா அதுக்குள்ள இங்கே போயிட்டானே என்ன பண்றது திவ்யா எத்தனை தடவை சொல்றது சந்தோஷ் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது ஏங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரியாம இருக்காது
அது எப்படிங்க? அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டலாம் சொல்லாம அவ எப்படி போயிருப்பான்? எத்தனை முறைங்க சொல்றது, சந்தோஷ் எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியாது. ஏதாவது முக்கியமான வேலையை கூட வெளியே போயிருக்கலாம். அவங்க அப்பா அம்மாவை கேட்டாலும் தெரியலன்னு தான் சொல்றாங்க. எப்படியோ அவன் வந்தா உங்களெல்லாம் பார்க்காம இருக்க மாட்டான். மறுபடியும் வந்தான்னா திவ்யா அவனை தேடி வந்தான்னு மட்டும் சொல்லுங்க. வரேன். சரி. என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சார். வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஆஸ்ரமத்துல குழந்தைகள்லாம் சௌக்கியமா? எல்லாரும் சந்தோஷ் குணியத்துல நல்லா இருக்காங்கம்மா. என்னம்மா இந்த பக்கம்? அவ ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாத்துட்டு போயிட்டு இருக்கேன். அப்படியா? என்ன தலைவரே, சௌக்கியமா? நான் நல்லா இருக்கங்க. ஆமா, உங்க பொண்ணு கடச்சிட்டாளா? அந்த பையன்தான் என் பொண்ணு கடத்தி போய் வச்சிருக்கான். என்னம்மா சொல்றாரு இவரு? நம்ம சந்தோஷ் தான் சொல்றாரு. சந்தோஷையா? நிச்சயமா இருக்காது. ஆசிரமத்தில் உள்ள குழந்தைங்க சந்தோஷமாக வாழ்றதுன்னா அது சந்தோஷ் தம்பினால்தாம்மா. கவலைப்படாதீங்க. சந்தோஷ் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கவே மாட்டான். அப்படி பண்ணியிருந்தா ஏதோ நல்லதுக்காக தான் இருக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி உங்கள் பொண்ணு கண்டிப்பாக வருவா பாருங்க. செல்வம், தங்கச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. என்ன, மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறியா? போலீஸ்லாம் நம்பி காலம் தள்ள வேண்டாம். வேற ஒரு ஐடியா இருக்கு. போகலாம். சாமி, சாமி வாங்க தம்பி. இவரோட பிரச்சனை தீர்ற நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் இருந்த வார. இந்த மருந்து மகத்துவம் வாய்ந்த மகாசக்தி மருந்து. இன்னைக்கு பூர்ண அமாவாசை. இன்னிலிருந்து இந்த மருந்தை சாப்பிட ஆரம்பிக்கணும். இன்னும் ஏழு நாள், அதாவது ஏழாம்பரை அன்னைக்கு இந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். உடம்பு முழுக்க விஷம் ஏற ஆரம்பிக்கும். அன்னைக்கு போய் யாரை இவன் கடிக்கிறானோ அப்ப அவன் உடம்புல இவன் விஷமெல்லாம் இறங்கிடும். இவன் பூர்ணமா குணமாயிடும். மாப்பிள, இல்லங்க வீடு தேடி வருது மாப்பிள. என்ன நடக்க போதோ தெரியல. ஏய், உங்க தங்கச்சியை கலட்டா பண்ணீங்களா? மூணு நாளா என் தங்கச்சியை காணோம். எங்கடா கருதி வச்சிருக்கீங்க? அன்னைக்கு அடிச்சடியிலேயே ஊற விட்டு ஓடிட்டான். அன்னையிலேருந்து அவனையும் பார்க்கல. உங்க தங்கச்சியையும் பார்க்கல. நடந்த சம்பவத்தை மறந்து நாங்கள் தனியாக இருக்கிறோம். உண்மையை சொன்னால் உனக்கு நல்லது. உண்மையை தாங்க சொல்கிறேன். அன்னைக்கு கொடுத்த அடியே இன்னும் ஞாபகம் இருக்கு. சரி, அதை விடு. இப்போ என் தங்கச்சியை காணோம். நீ தான் காலேஜை பசங்களோட சுற்றிட்டு திருவல்ல. இப்போ
இந்த குரூப் தான். இதுல யாரா சந்தோஷ்? சந்தோஷ்லாம் இங்க யாரும் கிடையாது. சந்தோஷம் வேண்டாம், எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. மரியாதையா உண்மையை சொல்லு, இல்ல தொலைச்சிருவோம் தொலைச்சு. அண்ணா விண்ண 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 அண்ணா விண்ண விண்ண சொன்னா கேளு. அவனை பார்த்து பத்து நாள் ஆச்சுன்னு, மற்றபடி வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. ஆனா அவன் அந்த காட்டு பக்கம் திரும்பிட்டு இருக்கதா கேள்விப்பட்டோம். என்ன சொல்றதுக்கு, நம்ம சந்தோஷம் திவ்யாக்கும் நாளை கல்யாணமா? நான் நம்ப மாட்டேன், நீ பொய் சொல்லாத இருக்கு. அக்கா எப்போதுமே நடக்கிறதா சொல்லுவா. சந்தோஷம் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, அப்புறம் எப்படி கல்யாணம் நடக்கும்? இந்த ருக்கு சொன்னா கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். என்ன மந்திரவாதி நினைப்பா? மந்திரம் இல்ல தந்திரம் இல்ல, நாளைக்கு கல்யாணம் மண்டபத்துக்கு வாங்க எல்லாம் தெரியும். ருக்கு, நீ சொல்ற கல்யாண மண்டபத்துலதான் சதீஷுக்கும் திவ்யாக்கும் நாளைக்கு கல்யாணம். காமெடி பண்றா பாரு. காமெடியா கல்யாணமானு நாளைக்கு மண்டபத்துல தெரியும். நாளைக்கு எல்லாரும் மறக்காம மண்டபத்துக்கு வந்து சேருங்க. இந்த போட்டோல இருக்கிற பையனை பாத்திருக்கீங்களா? இந்த பையனை பாத்திருக்கியாமா? ஆ பாத்திருக்கேன் சார்.
அடிக்கடி வருவார் சார். அடிக்கடி மாத்திரை மருந்து வாங்க வருவார் சார். அப்பப்போ வருவார், நாளைக்கு சாப்பாடு பார்சல் வந்துடுவார். கடைசியா எப்போ வந்தோம்? கடைசியா எப்போ வந்தோம்? ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்தனே சார். ஓ, ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து டிஸ்பர் வாங்கிட்டு போனா சார். டிஸ்பரா? ஆமா. இவனா? இனிமே இந்த பையன் வந்தானா உடனே ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணுமா? ஓகேவா? வாங்க சார், வாங்க வாங்க. ரெண்டு நாள் ஆச்சு, இப்போதான் நம்மளோட என்கொயரி கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கு. எப்படி சார்? அந்த பொண்ணு காணாம போன பிறகுதான் அவன் மெடிக்கல் ஷாப்ல போய் நாப்கின் வாங்கியிருக்கான். ஆம்பளை ஏன் நாப்கின் வாங்கிட்டு போனோம்? தனி ஒருவனா இருந்தானா ஏன் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு பார்சல் வாங்கிட்டு போயிருக்கணும்? ஸோ அந்த பொண்ணு அவன் கஸ்டடியில் தான் இருக்கணும். என்னோட அம்மாவாசை முடிஞ்சு ஏழாவது நாள், உன் வெறியை தீக்கிற நாள். அவனுக்கு நல்ல நேரம் சொன்னல, இனிமேல் தான் அவனுக்கு கெட்ட நாள் ஆரம்பிக்க போகுது. பார்க்கலாம். தங்கச்சி அடைச்சி வச்சிருக்கிறது இந்த குடோனா தான் இருக்கும். ஆமாப்பா, போய் பார்ப்போம். ஓகே, வாங்க போகலாம். அந்த காட்டுக்குள்ள இருக்கிற குடோன்ல தான் சந்தோஷம் அடைச்சு வச்சிருக்கானா? வாங்க போய் பார்க்கலாம். அப்படியா? நடந்தது நீங்களா சொல்லுங்க சார். அது வந்து வீட்டுக்கு போய் எல்லாம் விவரமா சொல்றேன், இப்ப இங்க இருந்து போலாம். ஆமாப்பா, எல்லாத்தையும் வீட்டுல போய் பேசிக்கலாம். சரி, வாங்க போலாம். ஆளுக்கு பக்கம் பாருங்க. நமக்கு வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. தனியா வந்திருக்கீங்க? எல்லாம் வராங்க ஐயா. உள்ள போங்க போங்க ஐயா. வாங்க வாங்க ஐயா. என்ன ஒய்ஃப் எல்லாம் வரலையா? பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. பின்னாடியே வராங்களா? அப்படி முன்னாடி போங்க. சரிங்க சரிங்க சார். ஆ ஓகே. நான் சொன்ன மாதிரி சந்தோஷம் வந்துட்டான். சதீஷ்,
கூட பரவாயில்ல. ஆனால் டிஃபன் பாக்ஸை லாஸ் பண்ண நான் ரொம்ப கவலைப்படுவேன். உடம்பு தான் ஃபஸ்ட்டு, மற்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு. சரியா? பார்த்துப்போ. இந்தா தம்பி, நீ உடம்பு பத்திரமா பார்த்து. பார்த்துக்கண்ணே. பட்டுமா? கண்டிப்பாண்ண, போய்ட்டு வாண. ஆண்டனி, டே ஆண்டனி, ஹாய்டா. ஹாய்டா. டே, நான் சாயந்தரம் ஊருக்கு போகிறேன். நான் இன்னும் ட்ராப் பண்ண முடியாது, கோச்சிக்காத தானே? ஏண்டா? ஊரில் வேலை இருக்குடா, புரிஞ்சுக்கோ. வா உட்கார். வா. ஓகேடா, நான் பார்த்துக்கிறேன், போ. ம், வா போ. சார், தம்பியுடையான் படைக்கு அஞ்சான்னு படிச்சிருக்கேன் சார். ஆனால் இன்னைக்கு தான் சார் நான் நேரில் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சந்தோஷமா படுறீங்க? இந்த சந்தோஷம் எவ்வளோ நாள் நீடிக்குதுன்னு நீங்களும் பார்க்கத்தானே போறீங்க. மிஸ்டர் மகேஷ் சார், உங்களுக்கு வர வேண்டிய 10 lakhs இதில் செக் எழுதியிருக்கிறேன். ஓகே சார். சார்கிட்ட சைன் வாங்கிக்கிறேன். ஹலோ சார், ஒரு 10 lakhs பார்ட்டிக்கு செக் கொடுக்கணும். ஓ, பேமெண்டா? கொடுங்க சார். என்ன சார் நீங்க போட போறீங்க? அண்ணன் தான் சார் போடணும். ஓ, ஆமல்ல. என்ன ப்ராப்ளம்ங்க? ஏ, தம்பி போட்டா என்ன? தம்பிக்கு உரிமை இல்லையா சார்? தம்பிக்கு தம்பிங்கிற உறவு மட்டும்தான் சார் இருக்குது, உரிமை இல்ல சார். ஏன், இந்த சொத்தை உங்க பேர்ல தான் சார் இருக்கு, நீங்க தான் சார் போடணும். கொடுங்க சார். ஓகேவா சார்? ஓகே, பேலன்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் மந்த் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? நன்றி சார். ஓகே ஓகே, தேங்க் யூ, தேங்க் யூ. சா, மேனேஜர், அந்த கையெழுத்து நான் தான், நான் மட்டும்தான் போடணும். அதுக்கு என்ன வழி சார்? அண்ணன் இருக்கிற வரைக்கும் அண்ணன் தான் சார் போடணும். அண்ணன் மட்டும்தான் சார் போட முடியும். அண்ணன் தான் போடணுமா? அண்ணனையே போட்டுறேன். அட்வகேட் கந்தசாமின்னா இந்த ஊருக்கு தெரியுதோ இல்லையோ? ஐடியா கந்தசாமின்னா தெரியாத ஊரே கிடையாது. நான் சொல்றத கவனமா கேளுங்க. அடர்ந்த காடு, புரியல? சுடுகாடு, நடு ராத்திரி சரியா 12 மணி, 1000 பேய்கள் ஒன்னா சேர்ந்து கும்மால அடிக்கிற நேரம், அசரவே கூடாது. கட்டுக்கடங்காத முரட்டு நாய, செயினோட புடிச்சிக்கோ, போய்கிட்டே இருக்கணும். பேய்கிட்டே இருக்கும், பயப்படவே கூடாது. மனசுல இருக்கிறதும் மனசுல நிக்கிறதும் மண்டவோடு மட்டும்தான். இப்ப பார்த்துட்ட மண்டவோட்ல மழை தண்ணி தேங்கி நிற்கும்,
கோடிக்கணக்கான கிருமிகள் அதுக்குள்ள இருக்கும். நாய் நக்கி குடிக்கும். ஆயிரம் வீரியம் நரம்புகள் புடைக்கிற மாதிரி இருக்கும். உனக்கில்ல நாய்க்கு. அதே சூட்ல அண்ணனை கடிக்க வச்சிரு. மத்ததெல்லாம் வெறி புடிச்ச அந்த நாய் பாத்துக்கும். கடிச்சு குதிரி சாகடிச்சிருமா? உலகார புத்தி உன்னை விட்டு போக மாட்டேங்குது. அவன்தான் நாய் மாதிரி ஆயிடுவானே, அவனையும் கொலை பண்ணணும். அப்புறம் என்ன, அவன்தான் நாய் ஆயிட்டானே, டாக்டர் கிட்ட மனநிலை சரியில்லைன்னு சர்டிபிகேட் வாங்கிடலாம். அப்புறம் அதுக்கப்புறம் இந்த சொத்தெல்லாம் உனக்கு தான். ஓ தம்பி, 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 எங்கப்பா இருக்க? தம்பி, தம்பி, நான் வந்துட்டேன்ப்பா, எங்கப்பா இருக்க நீங்க? தம்பி, 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 எங்கப்பா இருக்க? தம்பி, 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 இதோட அவன் ஒளிஞ்சான். அந்த வார்த்தைய நான் கேட்கணும். ஷூ சார், ஷூ. நான் வரேன். ஹலோ சந்தோஷ், சந்தோஷ், உன் ஃப்ரெண்டு ஆண்டனி உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறான்ப்பா. படுபாவி என்னென்னமோ பண்ணிட்டான்ப்பா. உடனே கிளம்பி வாப்பா ப்ளீஸ். சந்தோஷ், ஆண்டனி, புரியுதா? அவன் எது கடத்தணும்னு அது தெரியாம நீங்களாம் போங்க.
அவன் போய் நம்ம கெட்டவன் பாலகிருஷ்ணன், உங்க பொண்ணை கடத்தின அக்யூஸ்ட் இவன் தான். இவனை நான் அரெஸ்ட் பண்றேன். மிஸ்டர் ராமநாதன், நான் யார நல்லவன் நினைச்சனோ அவன் கெட்டவன், நான் யார கெட்டவன் நினைச்சனோ அவன் நல்லவன். என் பொண்ணை யாரும் கடத்தல, அவளாதான் போனான். இந்த கேஸ நான் தான் கொடுத்தேன், நானே வாபஸ் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு நான் சிரமம் கொடுத்ததுக்கு என்னை மன்னிச்சிருங்க. மாங்கல்ய தேவதாப்யோ நமஹ, ஓம் மகாலட்சுமி நமஹ, தனலட்சுமி நமாக, தானியலட்சுமி நமாக, சந்தான லட்சுமி நமாக, சௌபாகிய லட்சுமி. சொன்ன மாதிரி நடக்குதா? நீ எப்படி சொல்ற? ஏதாவது ஜோசியம் பிடிச்சியா? இது சொல்றதுக்கு இதுக்குதான் ஜோசியத்தை படிக்கணும். சதீஷ் கெட்டவனு திவ்யா கிட்ட தான் புரிஞ்சிருக்கு. அதை விட திவ்யா மனசுல சந்தோஷ் தான் இருக்கான்னு அவ கண்ணே சொல்லிச்சுட்டான். எப்படியோ ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. மகாலட்சுமி சந்தோஷ் இருக்கக்கூடிய சர்வ சதுர்த்தே சர்வமே வதேனாஹப்னோதி சர்வம் ஜஜதி. ஓம் குரு விமாஜ சலிலானி தக்ஷத்யே கபதே விபதே சதுஷ்பதே அஷ்டாபதே நவபதே பகோபிஷே சகஸ்ரா அக்ஷரா பரமே ஜோ மன்னே. ஓம் தௌர்ஜே நமஹ, ஓம் மகாலட்சுமி நமஹ.